ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிந்த கேமர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேடோ ஃபைட் டூ அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே நம்ம லினிக்ஸோட ஃபஸ்ட்டு பாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பாஸில் இங்கே சொல்ல முடியும். சண்டை காலகட்ட பகுதி ஸ்டார்டிங்கில் ஷின்னு ஒருத்தர் கூட தான் ஃபைட் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஒன் அடித்த பாட்டை கலப்ப வேண்டியதான். கடவுளே, செத்துடாஷின். ரவுண்டு டூ கத்தியை சுற்றி சுற்றி எடுத்து பார்க்க விட வேண்டியதுதான். அடிக்கிற அடியில் மண்டை பொழந்துருச்சு. என்னடி யாரிட்டா டே எகிரி எகிரி மண்டல் அடிக்கிறான். அட உங்கள் ஐயாடா சாப்பிடா, உன் காலை வெட்டி குருமா வச்சுருவேன், சாப்பிடா டி. ஏ எவ்வளோ தைரியம், யார்கிட்ட? நான் ஷேடோடா, சாப்பிடா டி. ஆஹா ஜெய் ஸ்டோ. I am your leader of assassin order. You are not worthy for fighting me. At least your battle with Chin was entertaining. Okay, okay. Act 1, Hero Reborn. இவங்க வெப்பன் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இவங்க நம்மளுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் மே, செகண்ட் லெவலில் என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்து புது பொருள் எடுத்து போட வேண்டிதான். அடுத்த புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறோம். கெத்தா என்ன பொருள் நம்ம கற்றுப்போம். அந்த வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடுவோம். கற்றுக்கிட்டோம். அடுத்து இங்கே போய் எதை இன்க்ரீஸ் பண்ண சொல்ல போகிறாங்க. திரும்பி சண்டையா? அதுமாதிரி வெப்பனை புது வெப்பன் வாங்கிடுவோம். புது வெப்பன், புது ஆர்மர், இதான் நம்ம புது பொருள். வச்சுட்டு வேணாம் வந்தாலும் வாங்கியாச்சுல. பத்து இது நம்ம புது பொருள். வேறு வெப்பன் எடுத்து அவங்கள்ட்ட சப்போர்ட்டே இருக்கலாம். நக்கிள்ஸ்க்கு பதிலாக இவ்வளோ கம்மியாக இருக்கே, என்ன செய்கிறது? வேறு வழி இல்லை. நம்ம லெவல் த்ரீ டோர்னமெண்ட்லேயே அடித்து போகிற வருவோம். டோர்னமெண்ட் இல்லையா? நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் அடித்து மண்டே உடைக்காம மாட்டேன். செத்தானுங்க. யார்றாவ ஒரு சீடு வாய் கோணிக்குச்சு. மங்கி அடிச்சா இன்னும் முழுசாக கோணிக்கும். இன்றைக்கி மூஞ்சியை உடைக்காமல் கூட மாட்டேன்.
எல்லாம் ஷேடோ அடியில் அவனை இன்னும் பேர் கத்திட்டு இருக்காங்க. உன் சேசுக்கு வெறுங்கிற சண்டை கேடியா இன்னொரு அடிக்கிற டேய். நீ யாருன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட சண்டைக்கு வரியா? அடி இது இது ஷேரோட அடி டே, நான் பார்த்துனே இருக்க, நீ அடிச்சுனே இருக்கிற அடி டே. மங்கி மண்டையா சார், செத்துட்டான்டா மங்கி. மூஞ்சிய கோனை வச்சுட்டா நீ பெரிய ஆளா? மனசில் பெரிய ப்ரூஸ்லின் நம்பு சாப்பிடாதாயே. மிஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல. அறான் காலாலே அடிச்சுட்டு இருக்கிற, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கையவே பயன்படுத்த மாட்டேன். ஆ, கை என்னத்துக்கு வச்சிருக்கிற? சாப்பிடாடி, ஹெல்மெட்டோடு வந்தாலே புரட்டி போட்டு அடிப்பேன். ஹெல்மெட் இல்லாமே வந்திருக்க, சும்மாவா விடுவேன் ஒன்று? எப்படியாவது நம்ம செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போனால் தான் நம்ம ஈஸியாக அந்த பிரிக்கை மட்டும் என்ன தோக்கடிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் அப் ஆகிட்ருக்கோம். எவ்வளோ தேவை யா? இன்னும் ஒரு ரெண்டு டோர்னமெண்ட் மேட்ச் போட்டால் போதும். யாரா கத்தி எனக்கிட்டிருக்கா? பார்த்து நாக்கு துண்டாக போயிட போதும். பரவாயில்ல, நான் இப்போ அடிக்கிற அடிக்கடி உன் நாக்கு துண்டாக போயிடும். உன் சைஸுக்கு ஏன் கூட சண்டைக்கு வரியா? நான் ஷேடோ ராஜாமான போடுறாவில் சாவடி செத்துட்டா. ஈ பெர்ஃபெக்டியா? வாட் அமேசிங், நாட் ஸ்க்ராச். ரவுண்ட் டூவில் இறங்கி பட்டைய கிளப்ப வேண்டியது தான். இதுவும் பெர்ஃபெக்ட் தான். இந்த மங்கி மண்டே தான் ரொம்ப பண்ணிட்டான், அதனால தான் டைம் எடுத்துருச்சு. இப்போ 170 வந்துருக்கோம், இன்னும் 220 இருந்தால் போதும். எப்படியோ தேர்ட் லெவல் போய் பட்டைய கிளப்பிடலாம். தேர்டு லெவலில் இறங்கிடலாமா? இப்போ சொல்ல மாட்டேன் போ, லேட்டர். யா, இன்னும் 20 எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரே மேட்ச்சு, அடித்து போட்டே கிளப்புறோம். ஆறா வேணாங்க, திரும்ப கத்தியை தடவிட்டுருக்குறான். பார்த்துப்பா, அவர்கள் வெட்டிக்க போகுது. எல்லாம் மெண்டலாக இருப்பாங்க போல இருக்குது. ஒருத்தி என்னன்னா, ஒருத்தனா வெறுங்கையில் வரான், இன்னொருத்தி என்னன்னா நாக்கில் நக்கிட்டுருக்கான் கத்திக்க, இன்னொருத்தனா விரலில் போட்டு தேய்ச்சிட்ருக்கான். டே டே, அந்த கத்தியெல்லாம் பார்த்தாச்சா டே? டே என்னடா அடிச்சிட்ட? சாப்பிடாடி, ஜெஸ்டர் மண்டையா. பொண்ணா பையனா? என்ன வருது நம்மளுக்கு என்ன? என்னோட பாவி, சாவு. செத்துட்டான் ஐயா, செத்தடா பிரிக்கு மண்டையா. இன்றைக்கி உன் மண்டையை புழக்காமல் விட மாட்டேன். லெவலப் ஆயிடுச்சு, நீ செத்த லெவலப் ஆயிருக்கும். இன்றைக்கி அடிக்கிற அடியில் அந்த பிரிக்கு மண்டையில் இருக்கிற நாலு முடியும் பிச்சுட்டு பறக்க போகுது பாரு. டக்கு அடே டக்குன்னு வா. வந்துருச்சு லேட்டர். இன்றைக்கி போய் இடுகிற, இன்றைக்கி வேறு சாமான் மாற்ற போகிறேன். சாமானை மாற்றிட்டு பொருள் எடுத்துட்டு போடுறான். அவனை போடுறோம், போட்டு தாக்குறோம். எர்லா பொருளை
இது நல்லா இருக்கே, இதுக்கு மண்டியில் வச்சுப்போம். இது ஏன் திக்கு மண்டியில் வச்சுப்போம். அடுத்து இது ஏன் திக்கு மண்டியில் வச்சுப்போம். இதை மண்டியில் வைக்க முடியாது, கையில் தான் வைக்கணும். சாரி மறந்துட்டேன். பரவாயில்ல, இதே நல்லதாக இருக்குது. எதாவது வாங்க வேண்டியதுருக்கா? இல்லை, நீ கடத்தில் இறங்கி சத்தான்டா. ஆ, லினிக்ஸ் உடாடியாலே ஈஸினா சத்தான்டா. அன்னைக்கு லினிக்ஸ் மோசாவே என் கையில் தான். இப்போ நீ சத்தராடே, பிரிக்க மண்டையா? அந்த குச்சி வச்சு தான் எவ்வளோ சீன் போட்டுட்ருக்குற. இப்போ இருக்குடா, அவன் மண்டையில் இருக்கிறனால முடியும் புரிஞ்சு போட போகிறேன். இந்த கரையாம்பத்துக்குள்ளே மண்டையை விட்டான்னு தெரியல, பாதி மண்டையவே காணும். ஓ மை காட், இப்போ என்கிட்ட இருக்கிற வெப்பன் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறடா. இப்படி குத்தனை நீ அப்படி கழுவிடுவேன் பார்த்தியா? தேவையானது ஏய், என்னடா அடிக்கிற? ஆ ஏ ஏ, நான்தான் நீ கழுவிடுவேன். டே, யார் கிட்ட வந்து யார் மட்டும் சீனாக போட்டுருக்குற? டே ஏ, நானும் பார்த்துன்னு இருக்கேன். ஏ சாப்பிடடி. இப்போ பார்த்தியா, உன் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் பிடிக்க போட்டேன். ரவுண்ட் டூவில் இன்றைக்கி சத்துறா. தப்பிச்சிட்டேன். நான் உனக்கு மட்டும் தான் தூரத்துலேருந்து அடிக்க தெரியுமா? அப்போ தான் என்னோடய வெப்பன் வீக்காக இருந்ததுன்னு இதை ஜெயிச்சிட்டேன். இப்போ என் வெப்பன்லாம் பவருடா. டே டே, நான் யாருன்னு தெரியாமல் ஏமாந்து கை வைக்கிறா? டே, வாங்கினது பத்திலையா? நான் அதை ஒரே அட்டாக் யூஸ் பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி வச்சுன்னு இருக்கிறேன் உன்னை. சாப்பிடா. அடுத்த என்ன ஆக போதும்னு தெரியலையே. ஓகே ஓகே, என்ன வந்துச்சுன்னு தெரியாமல் நான் பாட்டு கிளிக் பண்ணிட்டேனே. என்னவா இருக்கும்? ஹை வெப்பன்ஸு, ஹை அப்கிரேடு, மேக்ஸ் ஆகிடும். ஆனால் மேக்ஸ் லெவலு ஏ மேக்ஸ் ஆகிடும். இது முடிஞ்சு அடுத்து மண்டேல வைக்கிறதா? ஏ மேக்ஸ் தான். இப்போ வாங்குறடே, ஆம்பிடே ஒத்திக்கத்தை வாங்குறா. செத்திங்கிறடே எவன் வந்தாலும். இங்கே என்னமோ இருக்கே, நம்ம ரொம்ப நேரமாக கண்டுக்காமல் இருக்கோம் ப்ரொஃபைலில். உள்ளே இறங்கி எதை பூசை வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரோம். வாவ், டிஃப்ரெண்டான வாவ். ரிவார்ட்ஸ் 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 ரிவார்டு 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 மேலே ரிவார்டை வந்து கொட்டுறாங்கப்பா. திரும்பி லினிக்ஸ் கூட தான், சாரி லினிக்ஸோட பாடி கார்டு கூட. ஏன் நீடில் நீடு எடுத்து கண்டே சொல்லிவிட மரியாதை ஓடிடுது. இந்த தடவை பிரிக்கு மாதிரி விட்டக்கூடாது போல. மோதட்டும் இல்லையே, அடிச்சு மாண்டையாக பழகிறோம். செத்த நீடில் ஏமா, அளவுலே ட்ரெஸ் போட்டு ஏமா சண்டை போடுறதுக்கு வர. நீ வேற போமா, சண்டை கூட தெரிஞ்சா சண்டை கூடவா? நீ வேற
தேவையில்லாமல் வீட்டில் படிச்சா நீ மட்டும் நான் தூக்கி போட தெரியுமா? எனக்கு தூக்கி போட தெரியாதா? சாவடி என்ன குறும்படாயுது அட கொண்டுட்டாளா? நீடில லக்கில் ஜெயிச்சிட்டேன், ஒன்று விட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய சாவுடி நாயே. ஏம்மா சொன்னே இருக்கிற, நீ ரொம்ப பண்ணின்னு இருக்க. ஜஸ்ட் நிமிஷம் தப்பிச்சேன், பரவாயில்ல. கட்டேசி செகண்ட் அவளை தூக்கடிக்க முடியாது. முயற்சியை விடக்கூடாது. அடைச்சா என்ன போட்டு தக்கிட்டான், பரவாயில்ல. திரும்பி அதே ட்ரிக்கிங் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? பரவாயில்ல, தேட்ருக்கு எங்கேயும் யூஸ் பண்ணிடலாம். அதான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். பட் இது ரொம்ப லாங்காக இருக்குமே. 130னா 50 இட்ஸ் ஓகே. இந்த மேட்ச் போட்டு தாக்கிடலாம். யாருடா முதுகில் எதையோ குத்திட்டு வந்துருக்கிறான் நடங்கையால். நிறைய பேர் லூஸாக இருக்காங்க. நெருங்கையில் வந்து ஏன்டா இவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுருக்கேன், கூட சண்டை போடுற. சேச்சிக்கு என்ன தூக்கி போடுறான் சவரடி? ஷேடோ தான்டா கெத்து. அப்பா கழுத்துலேயே சொல்லுறேன் உன்ன. சார் முடிச்சிட்டியா? இப்போ உன்னை கழுத்தில் சொல்லுவாங்க போக மாட்டேன்டா. ஹெட்ஹிட் அடிச்சான் கிரிட்டிக்கல் நான் ஏன், எனக்கு லைஃபே குறையிலையே. இது தான்டா காம்போ ஹெட்ஹிட்டு. டோர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் டைம் ஆகிடும், அதனால் நம்ம டைரெக்டாக மேட்ச்சில் இறங்கிடலாம். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அது கூட சண்டை போனேன். திரும்பியும் நீடில் விட்டுறக்கூடாது, நீடில் சாவடிக்காமல் விடக்கூடாது. யா இன்சேனாக இருந்தால் பரவாயில்ல, நீடில் சாவடிக்கிறோம்.
இவங்க ஈஸியாக தோற்கடிக்க ஒரே கம்பெனி இதுதான். மேக்னே அடிச்சிடும் கடவுளே. என்ன இந்த கூத்து குத்துறா? இல்லை காலி பண்ணி போட்டுருவானா? அவங்க அடைச்ச திரும்பி ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டா அவ்வளோ விடக்கூடாது. நீடல் உன் சாப்பி என் கையாளுதும் இதுதான் இருக்கு. சாவிடி சாவுரி நீடில் இந்த தடவை சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். யா இந்த தடவை நீடில் முடிஞ்ச உடைய விட மாட்டேன். சாவு சாவு சாவுடி. நான் தான் வின்னர், நான் தான் வின்னர், ஜெயிச்சிட்ட வின்னர். யா 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 டோர்னமெண்ட்ல போயிட்டு அடுத்த வெப்பன் ரெடியா வச்சிருப்போம். என்ன திராணு இன்னும் கத்தி நக்கிற பழக்கத்தை விடலையா? கத்தி நக்காத கத்தி நக்காதான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்க மாட்டேறேன். அப்புறம் சாமானத்து ஒரே போதான் அடங்குயா இல்லை? இன்னும் ஃபஸ்ட் டே நீ அடிச்சிட்டதுக்குள்ளே
நச்சா தமிழ்ஸ்டியா இப்போ செத்துட்டியே. இப்போ பார்ப்போம் இன்னும் 20 தேவை, பரவாயில்ல டோர்னமெண்ட் அடிச்சுக்குவோம். என்ன தடவை பைத்தியக்கார மனுஷன், கண்ணு ரெண்டு சிவப்பாக இருக்குது, பல்லு ரெண்டும் பெருசாக இருக்குது, மண்டை முடியெல்லாம் தூக்கிட்டு நிற்கிது. இவன் நம்மளோட பெயலாக இருப்பான் போடுறதுக்கே. இந்த கதையில் கைப்பற்றவனும் இவனை கூட்டிகிட்டு போய் பிரிக்க கூட மொதல் விட்டுருந்தால அவசரப்பட்டேன். ஹே என்னடா குதிச்சு குதிச்சு வர்றா, டாடா பாய் பாய். இதுதான் சொல்கிறேன், மேன் மேன்னு பேர் வச்சுட்டு சுற்றாதுன்னு. பைத்தியக்காரன் வச்சு துரத்திடுவானுங்க. ஒன்று இவ்வளோ போதான் போகிறேன். நீ என்னடா ஃபஸ்ட்டு எத்தனை இருக்கிற, நீ ஷாக்கில் சாப்பிடா. சித்தட்டான் மேட்மேன். யா சக்ஸஸ்ஃபுல்லி ஐ திங்க் 4th level நினைக்கிறேன். போயிருப்போமா போயிருப்போமா தெரியலையே, போயிருப்போம்னு நினைக்கிறேன். போயிருப்போமா போயிருப்போமா போயிருக்க மாட்டோமா, போயிட்டோம். வா வா என்ன ஒரு லெவல் கூட கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வருது. லேட்டர் போய் பார்ப்போம், அப்டேட் பண்ணுவோம். இதை வாங்கிறது நம் நிஞ்சா ஸ்வாடே வாங்குவோம். இதே வாங்கி வச்சுப்போம். நான் நிஞ்சா ஸ்வாடை தான் யூஸ் பண்ணுவேன். வாவ் பிரமாதமாக இருக்குது. ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சோல்ஜர் கால ஹெல்மெட். ஓகே நான் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம வீட்டுக்கு போய், ஐயோ சாரி வீட்டு போய் நம்ம வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இந்த ஷேடோ ஃபைட் 2 ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் விளையாடவும் செஞ்சுருப்பீங்க. பட் ஐயோ வேப்பனை மாற்ற மறந்துட்டேன். இதோட ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம சூப்பர் நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஒரு சோல்ஜர். அவர் திடீர்னு ஒரு ஷேடோவாக மாறிடுவார். ஒரு கேட்டை திறந்ததுனால எப்படியாலும் தப்பிக்கிறாருன்றது தான் ஸ்டோரி. இந்த கேமுக்கு ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கூடிய சீக்கிரத்தில் போட்டுடலாம். இனிமேல் ஒரு சீரீஸ்க்கு ஒரு நேம் வைக்கலான்ட்ருக்கேன். அதை வந்துட்டு கூடிய சீக்கிரத்துலேயே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஸ்டோரி சொன்னேன்ல, ஸ்டோரி சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அது நாட் ஒன்லி ஃபார் ஃபோன் கேம்ஸ், ஆல்சோ ஃபார் PS4 கேம்ஸ் அண்டு எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் எல்லாத்துக்கும் தான். ஓகே அடுத்து என்னடா கேம் விளையாடாமல் இருக்க அப்படின்னு இங்கே வந்து வெட்டிகிட்ருக்கேன்னு யோசிக்கலாம். பட் இதோட போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் ஆகிடுச்சு வீடியோ, அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். பாய். ஆ அந்த சீரீஸ் பேர் சொல்ல மறந்துட்டேன். அந்த
ஸ்டோரி சொல்கிற சீரீஸ் பேர், ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அதுதான், வேறு எதுவும் இல்லை. அது அது ஒன்று. அடுத்து அடுத்து டாப் ஃபைவ் சீரீஸ்னு ஒன்று நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், யார் யார் பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். அது நாளைக்கே வரலாம், இல்லை 4 நிமிஷம் வரலாம், பரவாயில்ல. நாளைக்கே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது ரெடியாக இருங்க. எப்படி நம்ம ஹீரோ அடுத்த லிரிக்ஸ் வில்லனை தோக்கடிக்கிறாரு, நெக்ஸ்ட் பாடி கார்டை தோக்கடிச்சு, நெக்ஸ்ட்டு நாளைக்கு மூணாக நம்ம டிவைட் பண்ணிவிடுவோம், மூணு பாஸ் மூணு பாஸாக. இன்றைக்கி நான் லினிக்ஸ், நாளைக்கு நம்ம லினிக்ஸை முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கேன், முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பண்ணிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.